மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதிலே ஒரு கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அது மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதில் வந்து காரத்துக்காக 3 வரமிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு வந்துடலாம். இந்த பருப்பு வந்து நம்ம வடைக்கு அரைப்போம்ல, அதை விட கொஞ்சம் குறுணு குறுணையாக இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு என்ன சைஸில் உருண்டை வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த சைஸில் தான் உருண்டை பிடிச்சிருக்கேன். இந்த பருப்பில் வந்து 1/4 வாசி பருப்பை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம், 1/4 வாசி பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எதுக்கு இந்த பருப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கோன்னா, நம்ம குழம்புல இந்த பருப்பை ஆட் பண்ணுறப்போ குழம்பு கொஞ்சம் கெட்டியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும், அதனால தான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையெல்லாம் ஒரு இட்லி தடுக்கில் எண்ணெய் தடவி அதில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வேக வைக்காமல் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து சில உருண்டைகள் கரைஞ்சிரும் குழம்புல, ஸோ உருண்டை அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் நம்ம வேக வச்சே ஆட் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு சைடில் இருக்கட்டும் அப்படியே. இப்போ நம்ம உருண்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நம்ம உருண்டை வெந்துருச்சு, அது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன், ஆறட்டும். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சு விட்றலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு உளுந்தம்பருப்பெல்லாம் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் சோம்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 6-7 பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த பூண்டு நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது பூண்டு வதங்கினதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் இருக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க 1 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புளியும் ஊற்றுவோம், அதனால் 1 தக்காளி பழம் வந்து கரெக்டாக இருக்கும். 1 தக்காளி பழத்தை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பருப்பு, அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி போடுறப்போ குழம்பு கொஞ்சம் கெட்டியாகவும் வரும், கொஞ்சம் டேஸ்டாகவும் இருக்கும். இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
இப்போ அந்த மிளகாத்தூளோட பச்சை வாழை போன பின்னாடி புளியை நம்ம ஊற வச்சு வச்சுருக்கேன் ஆல்ரெடி, அதை கரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு தான் புளி எடுத்திருக்கேன், அதையும் கரைச்சி இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 கிண்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். ஒரு 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 1 நிமிஷம் ஆச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் விழுது, அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கோங்க. நம்ம பருப்பு வந்து சேர்த்துருக்கனால அடி பிடிச்சிரும், அதனால் அப்பப்போ எடுத்துக்க நல்லா கிளறி கிளறி விட்டுக்கோங்க. இப்போது அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5-6 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்ம உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பாய்.